வணக்கம் ஹோம்மேக்கர்ஸ். கழுத்தூர் மெயின் ரோட்லயே எங்க டோர் ஸ்டெப்லயே மெட்ரோ வசதியோட யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் பிரைஸ்க்கு தான் நாங்க இங்க ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறோம். அண்ட் இந்த வேர்ல்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் ஃப்ரீ. சீனாவில் பொருளாதார நெருக்கடி அதிகரித்து வருவதாக ஒரு பக்கம் கூறப்படும் நிலையில அந்த நாட்டைச் சேர்ந்த சுரங்க நிறுவனம் ஒன்று தன்னோட நிறுவன ஊழியர்களுக்கு போனஸ் தொகையாக பல கோடிகளை கொட்டி கொடுத்திருக்கு. 1000 ரூபாய் தொடங்கி பல லட்சங்கள் வரை ஒவ்வொரு நிறுவனமும் தனக்கென ஒரு கொள்கையை பின்பற்றி அதை அறிவித்து ஊழியர்களை திளைக்க வைத்து வருது. குஜராத்தில் கூட கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக வைர வியாபாரி ஒருத்தர் தன்னோட நிறுவனத்துல பணியாற்றும் ஊழியர்கள் சிலருக்கு ஸ்கூட்டர்களை பரிசாக அளித்து இந்திய அளவில் கவனம் பெற்றிருந்தாரு. நிறுவனங்களின் தாரண மனசை காட்டும் விதமாக இது போன்ற நிகழ்வுகள் அங்காங்கே அவ்வப்போது நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதே போன்ற ஒரு நிகழ்வு தான் சீனாவில் நடந்திருக்கு. ஆனா 1000 லட்சக்கணக்கில் இல்லைங்க, கோடி கணக்கில் கொட்டி கொடுத்து ஊழியர்களை திளைக்க வைத்திருக்கிறது சீனாவை சேர்ந்த அந்த நிறுவனம். சீனாவின் ஹெனான் மாகாணத்தில் அமைந்துள்ள ஹெனன் மைன் அப்படின்ற ஒரு நிறுவனம் தாங்க இந்த சர்ப்ரைஸை கொடுத்திருக்காங்க. கிரைன் போன்ற கனரக வாகனங்கள் உற்பத்தியில கொடி கட்டி பறக்கிற இந்த நிறுவனம் கடந்த 2002 தொடங்கப்பட்டுச்சு. இந்த நிறுவனம் இந்தியா, எகிப்து, ஆஸ்திரேலியா, வியட்நாம், தாய்லாந்து, சவுதி அரேபியா, சிங்கப்பூர், எத்தியோப்பியா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு தன்னோட உற்பத்திகளை விற்பனை செய்து வந்துட்டு இருக்கு. கொரோனா மற்றும் உலக மந்தநிலை காரணமாக சீனாவும் பொருளாதார நெருக்கடியில இருந்து வர இந்த நிலையில ஹெனன்மை நிறுவனத்தின் வருவாய் கடந்த ஆண்டில மட்டும் 23% அதிகரிச்சிருக்கு. நிறுவனத்தின் மொத்த வருவாய் 9.16 பில்லியன் யுவான், அதாவது 1.1 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்திருக்கு. இதனால மகிழ்ச்சியில திளைத்து போன அந்த நிறுவனம் தன்னோட ஊழியர்களையும் மகிழ்விக்க யோசிச்சிருக்காங்க. அதற்கான நிகழ்ச்சியையும் ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சியில 60 மில்லியன் யுவான், அதாவது 72.48 கோடி ரூபாய் பணத்தை மலை போல குவித்து வைத்து ஊழியர்களை மெய்சிலிக்க வச்சிருக்காங்க. அதுல நிறுவனத்தின் உயர்விற்கு சீரிய பணியை ஆற்றிய முக்கிய 3 சேல்ஸ் மேனேஜர்களுக்கு தலா 6 கோடி ரூபாயும் என்ஜிஓருக்கு 1 மில்லியன் யுவானும் கொடுத்து மகிழ்வித்திருக்கு ஹெனன்மைன் நிறுவனம். அதுபோக நிகழ்ச்சியில குவிந்திருந்த பணத்தை எண்ணுவோருக்கும் சிறப்பு வழங்கிய அந்த போனஸோடு மட்டும் நிறுத்தி விடாமல் அனைத்து ஊழியர்களுக்கும் 30% சம்பள உயர்வும் வழங்கியிருக்கு. டெக் உலகின் ஜம்பவான்களாக இருக்கும் கூகுள், மைக்ரோசாப்ட் போன்ற நிறுவனங்கள் தங்களது ஊழியர்களை கொத்து கொத்தாக பணி நீக்கம் செய்து சம்பளத்தையும் குறைத்து வரும் இந்த வேளையில சீனாவைச் சேர்ந்த சுரங்க நிறுவனம் ஒன்று தன்னோட ஊழியர்களுக்கு கோடி கணக்கில் போனஸை கொடுத்தது மட்டுமல்லாமல் சம்பள உயர்வையும் வழங்கியிருக்கும் நிகழ்வு காண்போரை அசர வைத்திருக்கு. இந்த நிகழ்வு குறித்த வீடியோக்களும் புகைப்படங்களும் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு.